குருவே, காம கோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வழக்கம் போல ஒரு மகிழ்ச்சியான, அதே சமயம் நெகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கிடைத்த ஒரு செய்தியைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சென்னைக்கு அருகிலே உள்ள பொன்னேரியில் வசிக்கிறார் அன்பர் ஒருவர். அவர் பெரியவர் குறித்த செய்திகளிலே மிகுந்த கவனமும் நாட்டமும் உடையவர். பெரியவருடைய வாழ்க்கையை, குறிப்பாக புதுயுகத்தில் வரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு அது குறித்த கருத்துக்களை தினந்தோறும் தவறாமல் என்னோடு பகிர்ந்து கொள்பவர்களில் அவரும் ஒருவர். பொன்னேரி சுப்பிரமணியம் என்று அவரது பெயர். மிகுந்த பெரியவர் பால் மிகுந்த பக்தியும் நாட்டமும் உடையவர். நான் கூறுகின்ற தகவல்களிலே ஏதாவது ஒரு சிறு பிசகோ அல்லது மாறுபாடோ இருந்தால் அதை சுட்டி காட்டுவார். நான் இப்படி கேள்விப்படவில்லை, நான் இப்படி படித்ததாக எனக்கு நினைவில்லை என்று சொல்வார். நான் என் தரப்பு கருத்தை அவருக்கு பதிலுக்கு சொல்வேன். அதே போல சிறப்பான செய்திகளை கேட்டால் மனம் மகிழ்ந்து பெரிதாக பாராட்டுவார். இதை அவர் வந்து ஒரு கடமையாகவே வைத்து கொண்டிருக்கிறார். சுப்பிரமணியம் போன்ற அன்பர்களுடைய உரையாடல், கருத்து இவைகளெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே நான் சிறப்பாக பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அந்த வகையில் அவர் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு செய்தியை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மும்பை விஜயன் சுவாமிகள் என்பவருடைய ஒரு உபன்யாசத்தின் பொழுது கிடைக்க பெற்ற செய்தி இது என்கின்ற குறிப்போடு எனக்கு வாட்ஸ்அப்பிலே இந்த நிகழ்ச்சியான சம்பவம் வந்து சேர்ந்தது. பெரியவருக்கு வந்து நிறைய அன்பர்கள், கோடிக்கணக்கான அன்பர்கள். அந்த அன்பர்களுடைய குடும்பங்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த வகையில் ஒரு அந்தன குடும்பம் பெரியவர் பால் மிகுந்த பற்றும் பக்தியோடும் விளங்கியது. பெரியவரை பார்ப்பதற்காக அப்பா மடத்திற்கு போகும்பொழுதெல்லாம் பிள்ளையும் சேர்ந்து மடத்திற்கு போகின்ற ஒரு அனுபவமெல்லாம் அந்த நாளில் இருந்தது. அப்பாவினுடைய காலத்திற்கு பிறகு அதுபோல் தொடர்ந்து மடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பிள்ளைக்கு எழவில்லை. இப்பொழுது நான் சொல்லப்போகிற இந்த செய்தியினுடைய கதாநாயகன் இந்த பிள்ளைதான். போகக்கூடாது என்றில்லை, இருந்தாலும் ஒரு தூண்டுதல். அடுத்தது வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள், நாம் பணி நிமித்தம் எங்கெங்கோ போய்விடுகிறோம். அதனால் சில பழக்க வழக்கங்கள் காலத்தாலே மாறிப்போய் விடுகின்றன. அப்படி மாறிப்போய்விட்டவர்களில் இவரும் ஒருவர். இருந்தாலும் பெரியவர் பால் இருந்த பக்தியோ மதிப்போ அன்போ ஒரு கிஞ்சிற்று கூட குறையவில்லை. ஒரு நாள் ஒரு பஜனை நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்கிறார். அப்படி கலந்து கொண்ட பொழுது அங்கே ஒரு பாடல் பாடப்படுகிறது. அந்த பாடலை கேட்டவுடன் இவருக்கு திகைப்பு. ஏனென்று சொன்னால் அந்த பாடல் உருவானதே இவரால் தான். அந்த பாடலின் உள் கருத்து கூட இவரால் தான். அந்த பாடலை கேட்டு ஆச்சரியப்படுகிறார், நெகிழ்ந்து பரவசப்படுகிறார். பாடல் பாடி முடிக்கப்பட்ட பிறகு பாடியவரிடம் சென்று, இந்த பாடல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது, யார் சொன்னது, எப்படி உங்களால் இவ்வளவு அற்புதமாக பாட முடிந்தது என்று கேட்கும்பொழுது அவர் சொன்ன ஒரே பதில், எல்லாவற்றுக்கும் காரணம் குருவோட அருள். அதாவது மகாபெரியவருடைய கருணை, அவரோட அருள் நிரம்பி இருக்கின்ற காரணத்தினாலே என்னால் இதை போன்ற பாடல்களை எல்லாம் பாட முடிகிறது. அவரை பற்றி தினந்தோறும் என்னால் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது.
நல்ல முக்கியமான நாட்களில் அவரை பற்றி நிகழ்ச்சிகள், அவரை பற்றின சொற்பொழிவுகளை எல்லாம் என்னால் ஆற்ற முடிகிறது. இதற்கு காரணம் குருவருள் என்று அவர் சுருக்கமாகவும் அதே சமயம் தெளிவாகவும் எடுத்து சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் அந்த பாடல் என் பொருட்டு பாடப்பட்டது என்று சொன்னார் அல்லவா, அதற்கான காரணம், அந்த காரணத்தின் பின்னால் இருக்கிற காரியம், இந்த இரண்டையும் அங்கே விளக்க தொடங்குகிறார். அது என்ன என்றால், அது ஒரு துக்ககரமான சோதனையான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். அப்பாவினுடைய காலத்திற்கு பிறகு தந்தை போய்விட்டார் என்கின்ற ஒரு நிலை, பிள்ளை குடும்பத்தை நடத்த முயற்சி செய்கையில் நிறைய கடன், குடும்ப சுமை அழுத்த, அதிலிருந்து வெளிவருவதற்காக சமாளிப்பதற்காக நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. அந்த கடனுக்கு மேல் கடன், அந்த கடனுக்கு மேல் கடன் என்று ஒரு கட்டத்திலே கடன் சுமை மிக அதிகமாகி வாழ்வது எப்படி என்றே தெரியாத ஒரு நிலை இவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. மனைவி மக்கள் எல்லோரும் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கின்றனர். ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதித்து கடனை அடைத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்று சொன்னால் அதற்கான சூழல் அமையவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தாலும் சாண் ஏறினால் முழம் சறுக்குகிறது என்று சொல்வார்களே, அப்படி ஒரு மோசமான காலகட்டம். இப்படி ஒரு நிலை இவருக்கு மட்டுமல்ல, மனித வாழ்க்கையிலே நம் எல்லோருக்குமே ஏதோ ஒரு தருணத்திலே ஏற்படத்தான் செய்திருக்கிறது. அப்படியெல்லாம் எனக்கு ஏற்பட்டதில்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே இன்பமானதாக மட்டுமே இருப்பதில்லை, அதிலே துன்பங்களும் சோதனைகளும் வந்தால்தான் நாம் அனுபவிக்கின்ற இன்பம் என்பது எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு புலனாகும். அதனால் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. இரண்டும் சம அளவில் இருக்கும் பொழுது நாம் சமாளித்து விடுகிறோம். இதிலே துன்பம் மிக அதிகமாகி இன்பம் என்பது துளியும் இல்லாமல் போகும் பொழுது தான் மனித வாழ்க்கை மிகப்பெரிய சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாகி விடுகிறது. இங்கேயும் அப்படி ஒரு நிலை இவருக்கு ஏற்பட்டு விட்டது. இப்படி ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வோம், பொதுவாக இதில் இருந்து வெளிவருவதற்கு என்ன வழி என்று பார்ப்போம். வீடு வாசலை விற்று கடனை அடைத்து என்று பல்வேறு போக்குகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே இவருக்கு அப்படியெல்லாமும் செய்வதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவர் எடுத்த முடிவு விபரீதமானது. அதாவது அனைவரையும் விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொள்ளுவது என்கின்ற முடிவிற்கு இவர் வருகிறார். அப்படி ஒரு முடிவிற்கு வந்து அதன் நிமித்தம் இவர் கடற்கரை நோக்கி செல்கிறார். கடலிலே குதித்து உயிரை விட்டு விடுவோம் என்று இவர் கடற்கரை நோக்கி செல்கிறார். கடற்கரை மணல் வழியை அடைந்து எதிரிலே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கக்கூடிய அலையை பார்த்து வாழ்க்கையை வெறுத்த நிலையிலே இவர் தொடர்ந்து நடக்கும் பொழுது இவருக்கு பின்னாலே ஒருவர் நடந்து வருவது போல் இவர் காதுகளில் ஒலிக்கிறது. யாரோ அடிமேல் அடி எடுத்து வைத்தால் அந்த அடி எடுத்து வைத்து வருகின்ற சப்தம் நமக்கு கேட்கும் அல்லவா, அதுபோல் இவர் மிக நுட்பமாக உணர்கிறார். கடற்கரையை அடைந்து அலைப்பரப்பிலே கால் வைத்து மூழ்கிவிட துணையும் பொழுது அந்த பின்னால் கேட்ட சப்தம் இருக்கிறதே, அது காதில் ரீங்கரித்து நில், இப்படியா ஒரு பெரிய தவறை செய்வாய், இப்பொழுது இருக்கின்ற கஷ்டம் போதாது என்று நீ உன்னையும் தொலைத்துவிட்டு உன் குடும்பத்திற்கு இன்னும் மேலும் கஷ்டங்களை தரப்போகிறாயா என்று ஒரு கேள்வி. திரும்பி பார்த்தால் அந்த மணல் வழியிலே மகா பெரியவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் இவருடைய தற்கொலை நினைப்பை தெரிந்து கொண்டு பின்னால் வந்தாரா, அல்லது இவருக்கு ஏற்பட்டது பிரமையா, அடுத்து இவர் என்ன செய்தார்? நாளை குருவே காம கோடி குருவே.